Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூசுவலா வந்து நமக்கு வந்து வாய்ஸ் மெசேजेस வந்து வாட்ஸ்அப்ல வரதோ நம்ம மத்தவங்களுக்கு சென்ட் பண்றதோ வந்து நம்ம யூசுவலா பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாய்ஸ் மெசேजेस இப்போ நம்ம சென்ட் பண்றோம் அப்படினா வந்து அவங்க வந்து பார்த்துட்டாங்க அல்லது வந்து அது வந்து கேட்டுட்டாங்க அப்படினாக்கா வந்து அதுக்கு வந்து ப்ளூ டிக் மார்க் காமிக்கும். அந்த ப்ளூ டிக் மார்க் காமிக்காமே வந்து நம்ம அதை எப்படி வந்து ரீட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஒன் மோர் திங், அது இல்லாமல் வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு பற்றி வாய்ஸ் மெசேஜ் ட்ரிக்கை பற்றி இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்கிரிப்பர். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து எந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வந்து அதை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் வந்து அடிக்கடி வந்து நெட் ஆனில் இருக்கும்போது வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். ரைட் சைடு வந்து கார்னர் வந்து மூணு டாட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி ஸ்கார்ல் பண்ணிங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகணும் அப்படின்றத பற்றி வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து தமிழ்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறேன். வாட்ஸ்அப்லேருந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்குது, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர்னு இருக்கும்போது ஆப்ஷன் வந்து யூஸ்வலாக வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் அது கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டிரான்ஸ்கிரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து டிரான்ஸ்கிரிப்பருக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து மூவ் ஆகிடும். இதில் வந்து சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அளவு வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிக்கும். டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து நான் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் பேசியிருக்கிறதுனால இங்கிலீஷ்லேயே காமிக்குது. ஸோ லாஸ்ட்டில் மட்டும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது வந்து ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீனு டெக் தமிழ் அப்படின்னு நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்து இங்கிலீஷில் காமிக்குது. அது தமிழ்ன்றது மட்டும் தமிழில் காமிக்குது. நீங்கள் கண்டிப்பாக தமிழ்லேயே பேசி நீங்கள் தமிழில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்து தமிழ்லே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அடிக்கடி ஆட்ஸ் மட்டும் ஷோ ஆகும். அது மட்டும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அந்த சிம்பிளான ரெண்டு ட்ரிக் என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஓகே, அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் சென்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து மினிமம் ஒரு 30 செகண்ட் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ள இருந்தாக்கா நம்ம வெயிட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரிலாம் வந்து சில வாய்ஸ் மெசேஜஸ் வந்து இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம வந்து குயிக்காக பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ட்ரிக் வந்து பார்த்துடலாம். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜஸ் பக்கத்திலே வந்து 1x அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து 1.5x மாறும். திரும்ப ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து 2x மாறும். இது மூலிமா வந்து அந்த வாய்ஸ் மெசேஜோட பிளேயிங் ஸ்பீடை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுக்க முடியும். அண்ட் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் இருப்போம், நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்க யாரா பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சனல் மெசேஜை வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் வந்து அப்படியே வந்து ப்ளே பண்ணி கேட்க முடியாது. அண்ட் ஹெட்ஃபோனும் இருக்காது. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி வந்து அதை கேட்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜை வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது லவுட் ஸ்பீக்கரில் வந்து ப்ளே ஆகும். பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே பண்ணிட்டு நம்ம யூஸ்வலாக வந்து ஃபோன் கால் பேசும்போது வந்து எப்படி வச்சு பேசுவோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் காதுகிட்ட எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மேலே இருக்கிற ஸ்பீக்கரில் மட்டும்தான் வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே ஆகும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் மெசேஜஸ் வந்து நீங்கள் பப்ளிக்கில் இருக்கும்போது சேஃபாக கேட்டுக்கலாம். இந்த மூணு ட்ரிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.